பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் மக்கள் எழுச்சியோடு வரவேற்பதாக கோவை மாநகராட்சி 81வது வார்டு திமுக வேட்பாளர் மார்க்கெட் மனோகரன் தெரிவித்துள்ளார். கோவையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகிறது. தமிழகத்தில் உள்ள வார்டுகளில் கூடுதல் வாக்காளர்களை கொண்ட வார்டு என்ற சிறப்பு பெற்ற கோவை மாநகராட்சி 81வது வார்டு பகுதியில் திமுக வேட்பாளராக மார்க்கெட் மனோகரன் களம் இறங்கி தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். தீவிர பிரச்சாரத்தின் நடுவே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்னை நம்பி தளபதி வந்து எனக்கு எல்லா போஸ்ட்டுமே கொடுத்துருக்காரு, வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. நான் என்ன கேட்டாலும் தளபதி இதுவரை எனக்கு வந்து குறையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. வாணிகம் கடைகள்லாம் வந்து கட்டுறதுக்கு மார்க்கெட்டில் அப்பார்ட்மெண்ட் வகையில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எந்த நேரத்துலையும் எங்கூட வந்து முன்னாள் கமிஷனர்கள் ஒரு 6-7 பேர் எங்கூட இருக்காங்க. அதில் எல்லா முன்னாள் கமிஷன் 4-5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னை அந்தந்த ஏரியில் அவங்கவுங்க நல்லாவே எப்போ கூப்பிட்டாலும் அவங்க எதாக இருந்தாலும் நின்று பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் இந்த வார்டு பெரிய வார்டுங்காட்டிக்கு எல்லாம் பங்கெடுத்து எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செஞ்சு எங்கள் தளபதியை வழிபடுத்துவோம் என்று தெரிவித்துக்கிறேன்.